பண்டை சான்றோர்கள் வானத்தை மிகவும் உற்று நோக்கி ஆய்வு செய்தார்கள். வானத்தை உற்று நோக்கி, விண்ணை உற்று நோக்கி ஆய்ந்து 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 இந்த விண்ணிலே தென்படுகின்ற விண்மீன் மண்டலங்களை கண்டறிந்தார்கள். அந்த விண்மீன் மண்டலம் என்பது நட்சத்திர மண்டலம். அந்த நட்சத்திர மண்டலத்தை கண்டறிந்தார்கள். இந்த சூரியனை சுற்றி, கதிரவனை சுற்றி பூமி வலம் வருகின்ற பொழுது ஓராண்டில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த விண்மீன் மண்டலங்கள் மாறுபட்டு இருப்பதை அவர்கள் கண்டார்கள். பல்லாயிரம் பல நூறு ஆண்டுகளாக அதனையே உற்று நோக்கி 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 ஆய்ந்து முதிர்ந்து அவற்றை அடையாளப்படுத்தினார்கள். இவற்றை ஆய்ந்து ஒரு முடிவுக்கு வருவது என்பது மிக எளிய ஒன்றல்ல. எடுத்தெடுப்பிலே பார்த்து உடனே கண்டறிந்து விட முடியாது. இப்பொழுது யாரும் வானத்தை நோக்கி இவற்றெல்லாம் நாம் கண்டுபிடித்து விடுவோம் என்று புறக்கண்ணால் நாம் கண்டு உடனே கண்டுபிடித்த முடியாது. ஏனென்றால் அதற்கு வந்து ஒரு தெளிந்த, எந்த மறைப்பும் இல்லாத ஒரு தெளிந்த வான் பரப்பு நமக்கு இருத்தல் வேண்டும். இவ்வாறு இவற்றை ஆய்வு செய்கின்ற அந்த அறிவு நுட்பம் பெற்ற இனமாக நம்முடைய இனம் பண்டை நாளிலே திகழ்ந்தது. அறியாமைக்குட்பட்ட இனத்தால் இவ்வாறெல்லாம் கூற முடியாது. அறிவு நுட்பம் பெற்ற இனத்தால் தான், சான்றோர்களால் தான் இவ்வாறு கூறுதல் முடியும். இப்படி பகுத்து காட்டியிருக்கிறார்கள் என்றால், 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இவ்வாறெல்லாம் கூறியிருக்கிறார்கள் என்றால், இந்த இனம் எவ்வளவு பெரிய முதிர்ச்சி மிக்க இனமாக அப்பொழுதே இருந்திருக்கும் என்பதை நாம் கண்டறிதல் வேண்டும். இன்றைய புதிய உலக காலத்திலே நுண்ணோக்காடிகள், தொலைநோக்காடிகள் பலவற்றையெல்லாம், மிக நுட்பம் வாய்ந்த தொலைநோக்காடிகள் பலவற்றை கண்டறிந்து விட்டார்கள். அவற்றை வைத்து இன்று கண்டுபிடிக்கிறார்கள். துணைக்கோள்கள், செயற்கைக்கோள்கள், செய்மதிகள் பலவற்றை செய்து நேரடியாக அனுப்புகிறார்கள். அனுப்பி அதன் வாயிலாக கண்டறிகிறார்கள். ஆனால் பண்டை காலத்திலே உற்று நோக்கி ஆராய்ந்திருக்கிறார்கள். அப்படி உற்று நோக்கி வானத்தை பார்த்து கணித்த அந்த பெருமக்களை கணியர் என்று கூறுகின்றனர். புறநானூற்றிலே கணியன் பூங்குன்றன் என்று ஒரு புலவன், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பாடலை எழுதிய ஒரு புலவனை நாம் பார்க்கின்றோம் புறநானூற்றிலே. எனவே இவ்வாறு கணித்து கூறுகின்ற அந்த பெருமக்கள் கணியர் என்று கூறப்பெற்றனர். இப்படி இந்த கதிரவனானது அது அதனுடைய பாதையில் ஒரு பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த கதிரவனை சுற்றி கோள்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான இந்த நகர்ச்சி, ஒட்டுமொத்தமாக இணைந்து நகர்கின்ற இந்த நகர்ச்சி, இந்த நில உலகத்தை சுற்றி இந்த நிலம், அதாவது நிலவு நகர்ந்து கொண்டிருக்கிறது, வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இவை அனைத்துமே நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படி நகர்ந்து போகிற பொழுது வான் பரப்பிலே, இந்த விண் பரப்பிலே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் சூழ்ந்து கிடக்கின்றன. இவற்றை ஆய்ந்த பெருமக்கள், நான் சற்று முன் குறிப்பிட்டது போல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நட்சத்திர கூட்டங்களை, விண்மீன் கூட்டங்களை அவற்றை கண்டறிந்து வடிவப்படுத்தினார்கள். அப்படி வடிவப்படுத்துகிற பொழுது அவர்களுக்கு பல்வேறு வடிவம் சார்ந்த மண்டலங்கள் தென்பட்டன. இந்த நட்சத்திரங்கள் ஒன்றாக, இந்த விண்மீன்கள் ஒரு கூட்டுக்குள், ஒரு கூட்டமாக, ஒன்றாக சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே, ஒன்றாக ஓர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே இந்த விண்மீன் கூட்டங்களுக்கு ஓரை என்று பெயரிட்டனர் பண்டைய தமிழ் மக்கள். ஒன்றாக இணைந்திருந்த காரணத்தினால்தான் இவற்றுக்கு அவர்கள் ஓரை என்றனர். இந்த ஓரை என்ற சொல், அதை ஆய்வு செய்வோமே ஆனால், ஓர் கூட்டல் ஐ, ஓரை என்று வரும். ஓர் என்பது ஒன்று என்று புலப்படும். ஒன்றாக சேர்ந்திருக்கிற ஒரு கூட்டம், ஒரு கூட்டமானது ஒன்றாக இணைந்து ஒன்றாக சேர்ந்திருக்கிற காரணத்தினாலே அது ஓரையானது. சேர்தல் என்ற பொருளிலே சேரை உருவாகியது, சேரி உருவாகியது. ஓர்தல், ஒன்றாகுதல் என்ற பொருளிலே ஓரை உருவாக்கியது. இந்த ஓரை என்ற சொல்லை கிரேக்கர்கள் தங்கள் மொழியிலே அப்படியே தமிழரை பார்த்து, தமிழரிடம் வந்து இந்த வானியல் அறிவை கற்றுக்கொண்டு போனதோடு மட்டுமல்லாமல் தமிழ் சொற்களையும் கொண்டு போய் சென்று விட்டார்கள். இந்த ஓரை என்ற சொல் அப்படியே கிரேக்கத்திற்கு போகிறது, லத்தீனுக்கு போகிறது. இந்த ஓரையைத்தான் அவர்கள் ஹோரா என்று எடுத்துக்கொண்டார்கள். அந்த ஹோரா பிறகு ஆங்கிலத்திலே ஹோரோஸ்கோப் என்றெல்லாம் மருவியது. மணிக்கு குறிப்பிடுகிற பொழுது ஒன் அவர் என்று சொல்கிறார்களவா, HOUR ஹோ என்ற சொல், அது அவ ஹோ என்ற சொல் இந்த ஓரை என்ற சொல்லிலிருந்து வந்தது. அந்த கால கணிப்பு, அந்த ஓரையை அடிப்படையாக கொண்டு கணித்த காரணத்தினாலே இந்த நேரத்திற்கும் அந்த ஓரை என்ற சொல்லிலிருந்தே அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் இதை அறியாத பின்னால் வந்த அறிஞர் சிலர், அங்கிருந்து தான் தமிழன் இந்த ஓரா என்றெல்லாம், ஓரை என்ற சொல்லை அவன் கொண்டு வந்து விட்டான், கடன் வாங்கி விட்டான் என்றெல்லாம் குண்டுத்தனமாக பேசுவார்கள். அல்ல, ஓர்தல் என்றால் ஒன்று சேர்தல் என்று பொருள். எனவே அந்த பொருளிலே ஒரு சேர்ந்து இருப்பது ஒரு கூட்டமாக இருக்கின்ற விண்மீன் மண்டலம் என்று பொருள்.